வணக்கம் நண்பர்களே, உங்கள் நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நியூ தமிழ் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், அதாவது 18/7/2021, சரிங்களா? ஸோ நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து யாருக்கெல்லாம் வில்லிங் இருக்கோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபீஸ் வந்து பே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நாளையிலேருந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நாளைக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் குவாலிட்டிலாம் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியாச்சு. ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 27 டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அகவிலைப்படி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், 28% வந்து ஆக்கியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற குரூப் 4ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கான ஸ்டார்டிங், அதாவது ஃபஸ்ட்டு மந்த் சேலரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 25,000 இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 22 நாள் தான் வேலை இருக்கும், 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யோசித்து பார்த்துட்டு கஷ்டப்படுங்க, சரிங்களா? ஸோ படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் லாங் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை, சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு பேட்சில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு டெஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ பேட்சில் வந்து ஒரு 200 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 200 பேர்த்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்து காம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் வந்து எப்படி எக்ஸாமை பண்ண போகிறீங்க அப்படின்றது, சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 எக்ஸாம் வந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு டெஸ்ட்டையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்மளால் எவ்வளவு சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் நம்ம வந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணி அதை வந்து திருத்திக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் எக்ஸாம் அப்போது எந்த தப்பும் நடக்காது, சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பயிற்சி எடுக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். ஸோ அதனால் வந்து டெஸ்ட் பேட்ச் மாணவர்களை வந்து எல்லா டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ க்வெஸ்சன் வந்து எல்லாமே குவாலிட்டியாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி தரத்திலான வினாக்கள் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களுடைய ஒரே வேலை வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது மட்டும்தான், சரிங்களா? ஸோ அதை வந்து நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றத மட்டும் எய்மாக வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் வந்து டெலிகிராம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுற பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நடக்கும், டெலிகிராம்லேயும் நடக்கும். எதுக்காக டெலிகிராம் அப்படின்னா நம்ம இப்போ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் பேப்பர் வந்து போஸ்ட் பண்ணும்போது ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ண முடியாமல் போகுது, ஸோ ஒரு சில எரர்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டெலிகிராம்லேயே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரையலாக தான் இந்த பேட்சை வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் ரெண்டுத்துலேயுமே வந்து நடத்த போகிறோம். ஸோ அதனால் டெஸ்ட் பேட்ச் மாணவர்கள் யார் யாரெல்லாம் வந்து டெலிகிராம் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ அவங்கள வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து அந்த சேனலில் வந்து ஆட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ வேறு ஏதாச்சும் குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.